அன்பானவர்களே, வணக்கம். இன்றைக்கி நான் உங்களோட பகிர்ந்துக்கிறது என்னென்னா, கடந்த 10 நாட்களாக நான் வந்து நூல்களோடவே புழங்கிட்டுருக்கிறேன். புத்தகங்கள், நூலகம், இப்படி நூல்களை பற்றிய அந்த நினைப்போடவே நான் இந்த 10 நாட்களை கடந்து வந்திருக்கிறதுனால இன்றைக்கி அதை பற்றி உங்களோட பகிர்ந்துக்கலான்னு இருக்கிறேன். குமாரபாளையத்தில் சந்தப்பேட்டைக்கு அருகாமையில் பக்கத்திலேயே அறிஞர் அண்ணா படிப்பகம் அப்படின்னு ஒரு நூலகத்தை துவக்கி கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு நடத்திட்டு வந்தாங்க. அதை இப்போது செயல்படாமல் கடந்த 10 ஆண்டுகளாக செயல்படலை. இப்போ மறுபடியும் குமாரபாளையத்தைச் சேர்ந்த திமுக நண்பர்கள், நகர பொறுப்பாளர் செல்வம், கே.ஏ. ரவி, அன்பு மற்றும் அவர்களுடைய நண்பர்கள்லாம் சேர்ந்து மறுபடியும் அதை புதுப்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இறங்கியிருக்காங்க. அதுக்காக என்னைய என்னுடைய நண்பர் பகலவன், மணியன் இவங்களையெல்லாம் கூப்பிட்டுருந்தாங்க. நாங்கள் போய் கடந்த 10 நாட்களாக வந்து அதுக்கு முன்னாடி இருந்தே அந்த நூல்களை வந்து எடுத்து கீழே வச்சு அவங்களே எல்லாம் உதவிக்கு வந்திருந்தாங்க. ஏற்கனவே அந்த நூலகத்தை முழுக்க வந்து வண்ணம் பூசப்பட்டு அந்த அலமாரிகளை எல்லாம் தொடச்சி நூல்களையெல்லாம் எடுத்து கீழே வச்சு வகைவாரியாக பிரித்து கொடுக்குற வேலை எங்கள் வேலையாக இருந்தது. இலக்கியம் தனியாக, அரசியல் தனியாக, சுய முன்னேற்ற நூல்கள் தனியாக, சிறுவர்களுக்கானது தனியாக, அப்புறம் தொழில் சம்மந்தப்பட்டது, சோப்பு தயாரிக்கிறது எப்படி, டிவி ரிப்பேர் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற நூல்கள், அதை தனியாக, அப்புறம் ஆங்கிலம் டிக்ஷனரி ஆங்கில நூல்கள் அது கொஞ்சம் இருந்தது, அதை தனியாக, அப்புறம் ஆன்மீக நூல்கள், அப்படி வகைவாரியாக பிரித்து கொடுக்குற வேலை எங்கள்கிட்ட இருந்தது. அப்படி பார்க்கும்போது அதில் நிறைய இலக்கிய நூல்கள் இருந்தது. அது இவங்க வாங்கியிருக்காங்க ஏற்கனவே. முக்கியமாக அரசியல் நூல்கள் அதிகமாக இருக்குது. அதாவது பெரியாருடைய நூல்கள், அண்ணாவுடைய நூல்கள், கலைஞருடைய நூல்கள், இது மிக அதிகமாக இருக்குது. அதில் குறிப்பாக சொல்லணும்னா, அண்ணாவுடைய மாபெரும் தமிழ் கனவு நானே வாங்க முடியல, நண்பர்கிட்டருந்து வாங்கி தான் படித்தேன். அது 3 பிரதி இருக்குது. அப்புறம் மீதி பற்றாக்குறைக்கு நூல்களை வந்து நிறைய வாங்கணும் அப்படிங்கிற முடிவோடு அவங்க இருந்தாங்க. இந்த சமயத்தில் தான் குமாரபாளையத்தில் விடியல் பிரகாசனுடைய விடியல் அமைப்பும் NCBH நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு புத்தக கண்காட்சி விற்பனை அப்படின்னு ஒரே ஒரு பதிப்பகம் தான், ஆனால் விரிவான முறையில் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க பயணியர் மாளிகைக்கு முன்னாடி. அதனுடைய துவக்க விழா அன்றைக்கே அறிஞர் அண்ணா படிப்பகத்துக்காக 15,000 ரூபாய்க்கு நூல்களை நாங்கள் தேர்வு செஞ்சு கொடுத்தோம். முழுக்க ஓரளவுக்கு இலக்கியம், அப்புறம் கொஞ்சம் சுய முன்னேற்ற நூல்கள், இறை என்பது, அப்புறம் அவர்கள் இன்னும் வந்து முயற்சி எடுத்து நூல்களை இன்னும் சேகரிக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் மறுபடியும் ஒரு 2 நாள் கழித்து ஒரு 3,000 ரூபாய்க்கு மறுபடி நூல்களை தேர்வு செஞ்சோம். இதுக்கு இடையில் சென்னைக்கே போய் அங்கே இருக்கிற பதிப்பகங்களுக்கு போய் நூல்களை வந்து வாங்கிட்டு வர்றது அப்படிங்கிற முடிவோடு சென்னை பயணமானாங்க. நானும் போக முடியல, அதுக்கு பதிலாக பகலவன் கூட போனாங்க. சென்னையில் போய் உயிர்மை பதிப்பகம், தேசாந்திரி, கலைஞன் பதிப்பகம், அப்புறம் வானதி, இது மாதிரி முடிந்தவரை அன்றைக்கி எவ்வளோ முடியுமோ அந்த பதிப்பகங்களுக்கு போய் 50,000 ரூபாய்க்கு நூல்களை வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதில் தமிழினுடைய முதன்மையான முக்கியமான பல பேர் பட்டியலிட்ட நாவல்கள், முக்கியமாக சி. மோகன் குறித்த தமிழினுடைய தேர்ந்தெடுத்த நாவல்கள் அந்த வரிசை, அப்புறம் தமிழினுடைய முக்கியமான எழுத்தாளர்களுடைய சிறுகதை தொகுப்புகள், முழு தொகுப்புகள், அசோகமித்திரனது, ப. ஜெயபிரகாஷ்து, ஏற்கனவே புதுமை பித்தனது இருந்தது, சுந்தர ராமசாமியது, பிரபஞ்சனது மட்டும் 3 தொகுதி, பிரபஞ்சனது மட்டும் 1,800 ரூபாய் என்னமோ. அது மாதிரி முழு தொகுதிகள், மனுஷ்யபுத்திரனுடைய கவிதைகள், அப்புறம் உயிர்மை வெளியிட்ட எஸ். ராமகிருஷ்ணனுடைய நாவல்கள், அப்புறம் அவருடைய கட்டுரைகள், எஸ். ராமகிருஷ்ணனுடைய சிறுகதை தொகுப்பு, அப்புறம் தேசாந்திரி பதிப்பகத்துக்கு போய் அவரை சந்தித்து, அதுக்கு முன்னாடியே மனுஷ்யபுத்திரன் அங்கே இருந்திருக்காரு, அவரையும் பார்த்துருக்காங்க. தேசாந்திரி பதிப்பகத்துக்கு போய் எஸ்ரா இருந்திருக்காரு, அவர்கிட்டையும் பேசிட்டு அங்கேயும் நிறைய நூல்களை வந்து வாங்கியிருக்காங்க. அப்புறம் வானதி பதிப்பகம், சில பதிப்பகங்களுக்கு போய் 50,000 ரூபாய்க்கு நூல்கள் அப்படி கொண்டு வந்து அதை மறுபடியும் அதை எடுத்து அடுக்கும்போது மனசுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அதாவது சின்ன வயசுலேருந்து
நூல்களோடவே முடிஞ்சவரை இலக்கிய அமைப்பு, நூல்கள், புத்தக கண்காட்சி, நூலகம். நான்லாம் அரசு நூலகத்திலேயே வளர்ந்தவன், அரசு நூலகத்திலேயே பழியாக கடந்தவன். அங்கேயே உறுப்பினராகி குமாரவளையம் அரசு நூலகம் என்னால் எப்பவும் மறக்க முடியாது. ஏன்னா பல நூல்களை நான் அங்கே தான் படித்தேன். சாண்டிலியன்லேருந்து அந்த வயசில், லட்சுமி, அப்புறம் சின்ன வயசில் தமிழ்வாணன், அதுக்கப்புறம் பாலகுமாரன், அப்புறம் பல நாவல்கள் எல்லாமே. இன்னும் சொல்லப்போனால் தி ஜானகிராமனுடைய எனக்கு பிடித்த எழுத்தாளர், அவருடைய நாவல்கள் அனைத்தும் நான் வந்து 80களில் அரசு நூலகத்தில் தான் படித்தேன். அது இப்போது இந்த அண்ணா நூலகத்துக்கு தி ஜானகிராமனுடைய நாவல்கள் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. அவருடைய சிறுகதை தொகுப்பு வாங்கியாச்சு. இது மிகப்பெரிய, இன்றைக்கி நூல்களை வாசிக்கிறதுக்கு ஆட்கள் கிடையாது, ஆனால் இந்த செயல் வந்து மிகப்பெரிய விஷயம். குமாரவளையம் அரசு நூலகம் இருக்குது, ஆனால் அங்கே வந்து வேண்டிய அளவுக்கு இலக்கிய நூல்கள் இல்லை. எல்லாமே பழந்தமிழ் நூல்களாக இருக்குது, ஆய்வு நூல்களாக இருக்குது, ஆன்மீக நூல்களாக இருக்குது, சுய முன்னேற்ற நூல்களாக இருக்குது, ஆனால் இலக்கிய நூல்களே இல்லை. எஸ் ராமகிருஷ்ணனுடைய ஒரு நூல் கூட இல்லை. அந்த அவங்களுக்கு அது தெரியல. நூலகத்துக்கான அரசாங்கம் வந்து கொள்முதல் பண்ண மாட்டேங்குது, நூல்களை வாங்க மாட்டேங்குது. இந்த சூழ்நிலையில் தான் நான் அதுலேயும் நூல்களை எடுத்து படிச்சிட்ருக்கிறேன். இப்போது குமாரவளையத்தில் அறிஞர் அண்ணா படிப்பகத்துக்காக பல நூல்களை வாங்கி குமிச்சிருக்கிறாங்க. இப்போ மறுபடியும் வந்து நியூ செஞ்சுரி புக் ஹவுஸில் குமாரவளையம் சின்னப்பநாயக்கன் பாளையத்தைச் சேர்ந்த அண்ணாதுரை அப்படிங்கிற ஒரு தொழில் செஞ்சிட்ருக்கிற மிகப்பெரிய நல்ல மனதுள்ள அந்த மனிதர் வந்து ஞாயிற்றுக்கிழமை 28,000 ரூபாய்க்கு தனி மனிதராக நூல்களை வாங்கி நன்கொடையாக கொடுத்துருக்காரு. அதுக்கு நாங்கள் போய் தேர்வு செஞ்சோம், அவரே கொஞ்சம் நூல்களை தேர்வு செஞ்சு கொடுத்தார். இதெல்லாம் வந்து ஒரு தனி மனிதருடைய அந்த மனநிலையை நான் வந்து ரொம்ப வியப்பாக பார்த்தேன். மனசு வரணும், அதாவது நூல்களுக்காக செலவு பண்ணுறது, நூல்களை வாங்கி வீட்டில் எடுக்கிறது அதே கிடையாது. ஆனால் ஒரு பொதுவாக ஒரு நூலகத்துக்கு 28,000 ரூபாய்க்கு நூல்களை வந்து வாங்கி கொடுக்கறதுக்கான அந்த மனநிலை, அது மிகப்பெரிய விஷயம். அதை ஒரு நண்பர் செஞ்சிருக்கார். இப்போது கிட்டத்தட்ட 100,000 ரூபாய்க்கு அந்த நூலகத்துக்காக நூல்களை வாங்கி குமிச்சிருக்கிறாங்க. மக்கள் மத்தியில் நூல்களை வாசிக்கணும் அப்படிங்கிற அந்த மனநிலை கொண்டு வரணும், அவர்கள் இந்த நூலகத்தை பயன்படுத்திக்கணும். குமாரவளையம் மக்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு. அங்கே போய் பார்த்தா எல்லாமே சீரியஸ் இலக்கியங்கள் அதிகமாக, எங்களுடைய ரசனைக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து தேர்வு செய்ய சொன்னாங்க. அதை பயன்படுத்தி நல்ல முறையில் தேர்ந்தெடுத்து வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் நூல்களுடைய விலை மிக அதிகம். காகித விலை, ஆள் கூலி, பதிப்பிக்கிறவங்களுடைய நிலை அப்படி இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி நூல், ஈரோடு புத்தக திருவிழாவிலையில் நான் பல நூல்களை எடுத்து எடுத்து பார்த்து பார்த்து தடவி தடவி பார்த்துட்டு வச்சுட்டு வந்திருக்கேன். காரணம் என்னென்னா, வாங்க முடியல. ஆனால் இன்றைக்கி எது எது வாங்க முடியலையோ அதெல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம். இன்னும் சினிமா